எல்லாருக்கும் வணக்கம். ஏன் அப்படி முறைக்கிறீங்க வந்து உட்காந்து? எதுவுமே கிடைக்கலையா நியூஸ் இன்னர் வரைக்கும்? அதான் பேனை மூடி வச்சுருக்கத பார்த்தேனே. பத்தாவதுக்கு ரேக்ஸ் வேறு முன்னால் உங்கள் ஃபோன் எடுக்கலங்க தானே இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? சாரி, இங்கே பிஸியாக இருந்ததுனால ஃபோன் எடுக்கலை. எல்லாருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஒட்டு மொத்தமாக என்ன அவங்க பேசுகிறது சிரிக்கிறத பார்த்தா படம் எடுக்காமல் கூத்தடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். குத்துக்கலமாக இருக்கும்னு நினைக்கிறேன். படம் கண்டிப்பாக எனக்கு கதை சத்தியமாக தெரியாது. ஏன்னா அந்த ஊரில் எல்லாருக்குமே கதை தெரியும், என் அசிஸ்டன்ட்ஸுக்கு எல்லாருக்கும் தெரியும். என் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே கதை சொல்லிட்டு தான் படம் பண்ணுவாங்க. இவன் கதையை சொல்லாமல் போய் படம் பண்ணியிருக்கான் அப்படி ஒரு அசிஸ்டண்ட்டு. நீங்கள் வந்து யார் சொன்னது பயங்கரமாக விஜய் தானே? ஸோ வந்து பிரசாந்த் உண்மையிலேயே நல்ல ஒர்க்கர், அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஏண்டா வேலை பார்த்துக்கிட்டே இருப்பான், உண்மையிலேயே சின்சியரான ஒரு ஒர்க்கர். வேலை ஏன்னா வேலை வேலை எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டே இருப்பான். அப்புறம் உத்து கவனிச்சா தான் அதை அவனுக்கு படத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அப்படியால் அவன் இது நம்மளில் வந்து நின்றுட்டே இருந்திருப்பான், திடீர்னு போய் கமிட் ஆகிட்டான். சரி, நல்லா வேலை பார்த்துருக்கான். அரசியல் பயங்கரமாக பண்ணுவான் பாருங்கள். பிரசாந்த் பாண்டியராஜ் அப்படின்னு போட்டிருக்கான் வெளில எல்லாத்துக்கிட்டே. ஆமாம், எங்கள் டேரக்டர் பேர் தான் பின்னால் சேர்த்து போட்டிருக்கேன் அப்படின்னு. பத்தாவதுக்கு எங்கள் மனைவி வேறு. என்ன அசிஸ்டண்ட்டுங்க, எவ்வளோ டெடி, எவ்வளோ நன்றி கடனுங்க. உங்கள் பேரை பின்னால் போட்டிருக்காப்புல, எந்த அசிஸ்டண்ட் இப்படி போட மாட்டாளுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க அப்பா பேர் பாண்டியராஜ். கேட்டால் எனக்கிட்டையும் சொல்லிக்கிறான், ஆமாம் சார் உங்கள் பேர் தான் சார் அப்படிங்களா. ஏன்னா பின்னால் பாண்டியராஜன் போட்டிருக்கா? ஆமாம் சார். அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் சொல்கிறாங்க, சார் அவங்க அப்பா பேர் பாண்டியராஜ் சார். அரசியல் பிரமாதமாக பண்ணுவான், கண்டிப்பாக படமும் பிரமாதமாக பண்ணியிருப்பான் அப்படின்னு நம்புகிறேன். எல்லாருமே படம் பார்த்தாங்க என் அசிஸ்டன்ட்ஸ் எல்லோரும், நான் மட்டும் பார்க்கல. அதுவும் தேட்டரில் தான் பார்ப்பேன். நேற்றுலேருந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான் பார்க்குறதுக்கு. நான் ஜீவியும் சொன்னார், கூப்பிட்டாரு. நான் வந்து தேட்டரில் தான் ஃபஸ்ட்டு ஷோ பார்ப்பேன். அதே மாதிரி சென்னையில் வந்து எங்கெங்கே நல்ல ஹோட்டல் இருக்குது, எங்கெங்கே எந்த உணவகத்தில் ஃபுட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு அவனை கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவான். புடிசர் சைட்லேருந்து அவனுக்கு ஃபுட்டுக்கு மட்டுமே பல லட்சம் செலவாயிருக்குன்னு வேறு கணக்கு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சாப்பிட்டதுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு சம்பாரித்து கொடுத்துருவான் அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. எல்லாருக்கும் ஒரே மேடையில் விழாநாயகனாகவும் கதாநாயகனாகவும் அமர்றது வந்து எல்லாருக்கும் கொடுத்து வைக்கிறது. அது ஜீவிக்கு வந்து அடிக்கடி கொடுத்து வைக்கிறது. அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். விஜய் சேதுபதிக்கு சவால் விடுகிறோம். இந்த வருஷம் நீங்கள் 7 படம் 8 படம் தான் உங்களால் கொடுக்க முடியும். நாங்கள் அடுத்த வருஷம் 12 படம் கொடுப்போம். வரிசையாக இருக்குது எங்களுக்கு இப்போ படம். ஆனால் மாதம் ஒரு படம் ரிலீஸ் பண்ண போகிறாரு அடுத்த வருஷம் ஜி.